நேபாளத்தின் புதிய அதிபராக முதல் முறையாக பெண் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நாட்டு மக்கள் நேபாளத்தின் மக்கள் தொகையில் பாதி அளவு உள்ள பெண்கள் பெருமை கொள்ளும் வகையில் அதிபர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் வித்யா புதிய பிரதமரான சர்மா ஓலியின் ஆதரவாளர் ஆவார். 54 வயது நிரம்பிய வித்யாதேவி பண்டாரி நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் தலைவர் மதன் பண்டாரியின் மனைவி ஆவார். கம்யூனிஸ்ட் கட்சியின் துணைத் தலைவராக பணியாற்றிய அனுபவம் அவருக்கு உண்டு. 2009 முதல் 2011 ஆண்டு வரையில் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர். பெண்கள் உரிமை மற்றும் சிறுபான்மை மக்களின் நலனிற்காக பணியாற்றியதால் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் வித்யாதேவி பண்டாரி.